வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் முத்து இந்த வீடியோவில் நம்ம விவோ வி நைன்டீனில் லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு அந்த அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்து தான் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பில் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகும் ஸோ இந்த விவோ வி நைன்டீன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ ஒரு சிலது கம்மியாக கூட ரேட்டு கிடைக்கலாம் டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் கூட ரேட்டில் கிடைக்கலாம் பட் இந்த மொபைல் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா இதை விட பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய விவோ வி ட்வெண்ட்டி வாங்குறது பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ அதுவுமே உங்களுக்கு ஆஃபரில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஸோ அதனால் இந்த விவோ வி நைன்டீன் வாங்குறவங்க கொஞ்சம் திங்க் பண்ணிவிட்டு விவோ வி ட்வெண்ட்டி வாங்கினீங்கன்னா அதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் கேமரா பர்ஃபாமன்ஸ் நல்லாவே இருக்கும் ஸோ இந்த விவோ வி நைன்டீன் எதுக்கு டெட்டோவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைனில் இவங்களே போட்டால் அந்த விவோ ஜட் ஒன் எக்ஸ் பார்த்திங்கனாக்கா சேம் ஸ்பெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரே ஒரு கேமரா மட்டும்தான் கம்மியாக இருக்கும் ஃப்ரண்ட்லேயும் ரியர்லேயும் மற்றபடி ரெண்டுமே பார்த்திங்கன்னா சிமிலர் தான் எந்த விதமான சேஞ்சஸுமே கிடையாது கேமரா அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேருந்து கேமராவிலேருந்து எல்லாமே பார்த்தா சேம் தான் ஒரே ஒரு கேமரா தான் ரியர்லேயும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் ஃப்ரண்ட்லையும் ஒரு கேமரா ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது அது தவிர வேறு எந்த சேஞ்சஸுமே கிடையாது விவோ வி நைன்டீனுக்கும் விவோ ஜட் ஒன் எக்ஸுக்கும் ரேட்டு மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்னன்னு கேட்டிங்கனாக்கா விவோ ஜெட் ஒன் எக்ஸ் ஆன்லைன் மொபைல் விவோ வி நைன்டீன் பார்த்தீங்கனாக்கா ஆஃப்லைன் மொபைல் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு ஓகே இப்போதைக்கு நம்ம அப்டேட்டு வருவோம் லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கிற விவோ வி நைன்டீன் அப்டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு லெவனுக்கான அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ உங்களுக்கு கிடச்சிருக்கா அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாருக்காவது கிடச்சிருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் ஸோ அந்த அப்டேட் வேர்ஷன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட்டீன் அப்படின்னு இருக்குது ஸோ அது வந்து த்ரீ பாயிண்ட் செவன் செவன் ஜிபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து ஆண்ட்ராய்டு லெவனுக்கான அப்டேட்டு ஆல்ரெடி இருக்கக்கூடிய வருஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் பாயிண்ட் செவன்ட்டி பாயிண்ட் செவன் இருக்கான்னு செக் பண்ணுங்கள் ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்டேட்டை செக் பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு அந்த சிக்ஸ் பாயிண்ட் செவன்ட்டி ஒன் அப்டேட் கிடைக்கும் ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஜிபி கிட்டே இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்டேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய டேட்டா பேக்கை அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் ஜிபி கிட்ட வச்சுங்க மேபி ஃபோர் ஜிபி அப்படிங்கிறது டபுளாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு எயிட் ஜிபி டுவெல் ஜிபி பேக் ஒன்று இருக்கும் சிக்ஸ் ஜிபி போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா சிக்ஸ் ஜிபி ஸோ அந்த டுவெல் ஜிபி பேக் வந்து ஜியோ யூஸராக இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் போட்டுட்டு அப்டேட் கொடுங்க அப்டேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஜிபிகிட்ட இருக்கிறதுனால சார்ஜ் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுங்க பேட்ரி பர்சன்டேஜ் மினிமம் வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜாக வச்சிங்க ஸோ அப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து அப்டேட் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அப்டேட் கொடுக்கும்போது எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் மொபைலில் வைங்க ஏன்னா அப்டேட் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லாங்காக நடக்கும் ஸோ மிடில் நீங்கள் வந்து வேறு ஏதாவது மீடியாவில் பார்க்குறது இல்லை பாட்டு கேட்குறது இல்லை கால்ஸ் அட்டன் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஸோ அதனால் அப்டேட் கொடுக்கும்போது உங்களுடைய மொபைலில் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த வித லேகுமே இல்லாமல் ஒரு அப்டேட்டு ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடைக்கும் ஆண்ட்ராய்டு லெவனுக்கான அப்டேட் ஸோ நீங்கள் விவோ வி நைன்டீன் வச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு லெவன் அப்டேட் கிடைச்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதோடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது கேமிங் பர்ஃபாமன்ஸ் அண்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்